பரலோக குடும்பத்திற்கும் பூலோக குடும்பத்திற்கும் நாமக்காரராக இருக்கின்றதானே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக வரங்களை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். மிக ஆழமான சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளங்க காட்டி கொண்டு வருகின்றார். இந்த 9 வரங்கள் மிகவும் அத்தியாவசியமாக கிறிஸ்தவத்திற்கு தேவையான ஒன்று. கிறிஸ்தவம் இதை புரியாமல் எங்கேயோ எதற்கோ தன்னுடைய மனதை திருப்பிக் கொண்டு இருக்கிறது. இந்த வரங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு மட்டும் அல்ல, இந்த உலகத்திலே காணப்படுகின்றதான ஜனங்களை தெய்வத்துடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக சேர்த்து கொள்வதற்கு மிகவும் அவசியமான அத்தியாவசிய ஒன்றாக பரிசுத்தாவியானவர் இவைகளை நமக்கு தந்தரில் இருக்கிறார். வேண்டாம் என்று ஒதுக்க வேண்டாம், அதை குறித்ததான அறிவு இல்லாமலும் இருக்க வேண்டாம். இன்னும் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக இந்த வரங்களை உடையவர்களாக இந்த நாட்களில் மாறுகிறீர்களோ அதன் அடிப்படையில் நித்தியமான வாழ்க்கையில் நீங்கள் ஆளுகை செய்யும் பொழுது இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டதான இந்த வரங்கள் அடிப்படையில் அங்கே ஆளுகையானது மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்ற மிக முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு நான் விளங்க காட்டுகின்றேன். ஆமென். இந்த நாளில் இந்த அந்நிய பாஷின் வரத்தை குறித்து அதற்கு எதிராக கேட்கப்படுகிற பலவிதமான கேள்விகளுக்கு பதில்களையும் விளக்கங்களையும் நாம் இந்த நாட்களில் பார்க்க போகின்றோம். சுருக்கமாக தான், சரிங்களா? அந்நிய பாஷையில் ஏன் பேச வேண்டும் என்று சிலர் கேட்கிறார்கள். 1 கொரிந்தியர் 14:4 ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றார். பக்தி விருத்தி என்ற பதத்திற்கு ஆங்கிலத்தில் எடிஃபிகேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூல பாஷையிலே இதற்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி அர்த்தம் கொண்டால் சார்ஜ் என்ற வார்த்தை நாம் உபயோகப்படுத்தலாம். ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுவது போல அந்நிய பாஷையை நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் சார்ஜ் பண்ணப்படுகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் இதில் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவர் அப்படித்தான் சொல்றார். எனவே அந்நிய பாஷையில் பேசுகிற உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாவதால் அந்நிய பாஷை பேசுவது உங்களை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலப்படுத்துகிறது என்பதிலே சந்தேகமே வேண்டாம். அது உங்களை பலப்படுத்துகிறது என்பது நிச்சயமாகுகிறது. அந்நிய பாஷையிலே நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு விளங்கவில்லையே என்று சிலர் கேட்கின்றார்கள். நல்ல ஒரு கேள்விதான். ஆனால் மற்றவர்களுக்கு விளங்கும் என்று வேதம் சொல்லவில்லை. 1 கொரிந்தியர் 14:2 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று பவுல் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கின்றோம். எனவே அந்நிய பாஷையில் பேசும்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அந்நிய பாஷையிலே பேசும்போது நீங்கள் தேவனோடு பேசுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரகசியங்களை பேசுகிறீர்கள் என்பதும் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம். என்ன சிலர் அந்நிய பாஷையில் பேசுகிறது பேசுகிறவருக்கே விளங்கவில்லையே என்று கூறுகிறார்கள். அதுவும் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 14:14 என்ன சொல்லுகிறது பாருங்க. நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால்
என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும் என்று பவுல் கூறுவதை கவனியுங்கள். எனவே அந்நிய பாஷையிலே நீங்கள் பேசும்பொழுது உங்கள் மூளை அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்நிய பாஷை என்பது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன். அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நீங்கள் அதுவரை கூறியிராத வார்த்தைகளை கொடுக்க, நீங்கள் உங்கள் ஆவியினாலே அதை பேச, உங்கள் மூளையினால் புரிந்து கொள்ள கூடாததாகவும் அருகில் இருப்பவர்கள் எல்லா சமயங்களிலும் புரிந்து கொள்ள கூடாததாகவும் இருப்பதே அந்நிய பாஷையாகும். ஆமென். நல்லா இருக்குது இல்லையா அந்த டெஃபினேஷன். அப்படி தொடரலாம். அந்நிய பாஷையிலே பேசும்பொழுது என் ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது என்று பவுல் கூறுவதை கவனியுங்கள். ஆம்ப்ளிஃபைட் வேதாகமத்தில் மை ஸ்பிரிட் பை த ஹோலி ஸ்பிரிட் ப்ரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது என்னுடைய ஆவி எனக்குள் இருக்கும் தேவனுடைய ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணுகிறது என்று அர்த்தம் உடையதாக காணப்படுகிறது. உங்கள் ஆவியிலே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்க ஆவியில தானே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் ஆவியில் இணைந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஆவியிலிருந்து நீங்கள் பேசுவதே அந்நிய பாஷையாகும். ரொம்ப சிம்பிள் தானே. ஆனா நாம தான் பேசுறது இல்லை. தொடர்ந்து கவனிங்க. இன்னும் சிலர் அந்நிய பாஷையிலே பேசுகிறது என்றால் பல மொழிகளில் பாண்டிதம் பெற்றிருப்பதுதான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்நிய பாஷையின் வரம் பரிசுத்த ஆவியின் வரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க தேவனை அறியாதவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், இவர்கள் எல்லாம் பல மொழிகளிலும் பாண்டிதம் பெற்றிருக்கிறார்கள் இல்லையா. அவர்களுக்கு எல்லாம் பரிசுத்த ஆவியின் வரமாகிய அந்நிய பாஷின் வரமா இருக்க முடியும்? இதை சிந்திக்கணும் இல்லையா. இப்படியெல்லாம் நாம சிந்திக்காம கிறிஸ்தவத்தை குறித்து வேதத்தை குறித்து தவறுதலாக்க நாம் செயல்பட்டு கொண்டிருப்பது நல்லதல்ல. இன்னும் சிலர் அந்நிய பாஷையிலே பேசுகிறது என்றால் அது நமமான பாஷைகளை பேசுவது என்று மார்க்கு 16 அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு கெட்ட வார்த்தைகளை விட்டுவிட்டு அன்பான வார்த்தைகளை பேசுகிறதே என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மாறுதல் உங்களுக்கு நடக்கும் என்று பிரசங்கிமார்கள் சொல்லுகிறார்கள். மார்க்கு 16 அதிகாரம் 17 முதலான வசனங்களை பாருங்க. அங்குதான் இது சொல்லப்பட்டுள்ளது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு சொல்றார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள் என்று இயேசு கூறுகிறார். இதில் 5 அனுபவங்கள் சொல்லப்பட்டுள்ளன. என்னென்ன மறுபடியும் பாருங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறின இந்த 5 மிக முக்கியமான தன்மைகள் நடைபெறுகின்றதாக இருக்கும். பிசாசுகளை துரத்துவதும் சர்ப்பங்களை எடுப்பதும் சாவுக்கேதுவானை குடிக்க நேரிட்டாலும் சாகாமல் இருப்பதும் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவதுமாகிய 4 அனுபவங்களும் இயற்கைக்கு மாறுபட்ட உயர்ந்த அனுபவங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லப்பட்டதான இந்த 4 இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுகின்றதான தன்மைகள். அதனால இந்த 4 அனுபவங்களும்
சூப்பர் நேச்சுரல் எனப்படும் இயற்கைக்கு மாறுபட்ட அனுபவங்கள் என்றார். ஐந்தாவதாகிய நவமான பாஷைகளை பேசுகிறதும் இயற்கைக்கு மாறுபட்ட உயர்ந்த அனுபவமாகவே இருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் இப்ப நான் சொல்றேன். அந்த நான்கும் சூப்பர் நேச்சுரல் வரங்களாக தன்மைகளாக இருக்கும் என்றால் அதிலே சொல்லப்பட்டதான இந்த பாஷையை குறித்து அதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுகின்ற ஒன்றாக தானே இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். எனவே அன்பான வார்த்தைகளை பேசுகிறது தான் அந்நிய பாஷையின் வரம் என்பது அந்நிய பாஷையை இயற்கையான ஒரு காரியமாக கூறுவதாகாது. அது மாத்திரமல்ல, அந்நிய பாஷையின் வரம் 9 வரங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுகமளிக்க வரமும் அற்புதங்களை செய்கிற சக்தியும் இந்த பட்டியலை சேர்ந்தவையே. ஆமென். சுகமாக்கக்கூடியதான வரமும் அற்புதங்களை செய்யக்கூடியதான சக்தியும் இந்த பட்டியலிலே சேர்ந்தவையாக காணப்படுகிறது. குணமாக்கும் வரங்களும் அற்புதங்களை செய்கிற சக்தியும் இயற்கைக்கு மாறுபட்டவையே. இந்த 2 வரங்களும் இயற்கைக்கு மாறுபட்டவை என்றால் மற்ற 7 வரங்களும் இயற்கைக்கு மாறுபட்ட உயர்ந்த அனுபவமாகவே இருக்க முடியும். எனவே அன்பான வார்த்தைகளை பேசுகிறது தான் அந்நிய பாஷையின் வரம் என்பது அந்நிய பாஷையை இயற்கையான ஒரு காரியமாக கூறுவதாகுகிறது. அது மாத்திரமல்ல, அந்நிய பாஷையின் வரம் 9 வரங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. சுகமளிக்கும் வரமும் அற்புதங்களை செய்கிற சக்தியும் இந்த பட்டியலை சேர்ந்தவையே. குணமாக்கும் வரங்களும் அற்புதங்களை செய்கிற சக்தியும் இயற்கைக்கு மாறுபட்டவையே. இந்த 2 வரங்களும் இயற்கைக்கு மாறுபட்டவையே என்றால் இந்த 2 வரமும் இயற்கைக்கு மாறுபட்டவைதான். அப்படின்னா இந்த 2 வரங்களும் இயற்கைக்கு மாறப்பட்டவை என்றால் மற்ற 7 வரங்களும் கூட இயற்கைக்கு மாறுபட்டவையாகவே இருக்க வேண்டும். எனவே அந்நிய பாஷையின் வரமும் இயற்கைக்கு மாறுபட்டதாகவே இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றோம். இப்படி பலவாறாக பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றதான நேரத்தில் இன்னும் சில கேள்விகளை குறித்து நாம் கவனிக்கப் போகிறோம். பதிலை நாம் பார்க்கலாம். இந்த நாளில் இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னும் மற்ற சந்தேகங்களுக்கான பதிலை அடுத்த பகுதியில் நாம் கவனிக்கலாம். அதுவரையிலும் கர்த்தருடைய பலத்த கிருபையானது நம்மை மூடி மறைத்து கொள்வதாக. இந்த வரங்களை குறித்து நான் சொல்லிக் கொடுத்து கொண்டு வரேன். இன்னும் உங்களுக்கு பல இரகசியங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகளை, நம்முடைய வேதத்தை தினமும் அதை படித்து ஆராய்ந்து பார்த்து தியானம் பண்ணி அதற்குள்ளாக நீங்கள் செல்ல செல்ல இந்த அருமையான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக தெளிவு செய்யக்கூடியதாக, தெளிவடையக்கூடியதாக இருக்கும். இந்த வரங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் கிறிஸ்தவம் சபை பலவாறாக பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இதை அறிந்து கொள்வது நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அந்நிய பாஷை பேசுவது, வரங்களினாலே செயல்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு திரும்ப சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கண்டிப்பாக இந்த வரங்கள் உடையவர்களாக, கனி கொடுக்கக்கூடியவர்களாக, ஊழியங்களை செய்யக்கூடியவர்களாக, கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களை முழுமையாக மூடி நடத்துகின்றதாக இருக்கும். ஆமென்.